எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். அப்படியா? நீங்க மாதிரி கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் 100% சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி யாருங்க பண்ண மாட்டேன். நீதா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினே இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல பரவாயில்ல. இனிமேல் நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கலாம். கொசு தொல்ல இல்லாமல் சீரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு. ஆறாமா தூங்கல வாங்க. அம்மா குஷியா இருக்குது சார். ஆனா இப்படி தான் படுத்துருப்பீங்களா வானத்தை பார்த்துட்டு? இப்படியே பார்த்தேன். இந்த ஊரு கிளைமேட் நல்லா இருக்குது சார். இது கோரமங்கலம் மெயின் ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு அது ஒரு கொசு கொசு வளைக்கல. சம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம லைஃப் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஊட்டி குத்தா நான் இப்படி பாக்குறது இல்ல சார். என்ன சார் இந்த காதி மசா தூங்கி ஒரு பெட் வேணாம், என்ன வேணாம், ஏசி கூட வேணாம். இது ஒண்ணு போதி. மஸ்தா தூங்கணும், மஸ்தா சாப்பிடணும், மஸ்தா எங்க தூங்கணும், எப்படி கோல்டா இருக்குது, மஸ்தா வேணும்னு சொல்லு. உங்க லைஃபே வேற லைஃப் ப்ரோ. சரி ஓகே, நானும் வீட்டுக்கு போய் படுக்கிறேன். ஓகே சாலையோரமா படுத்துட்டு இருந்த குடும்பத்துக்கு கொசு வலை வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. எப்ரோக் காலேஜ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஆஷிக் அப்படின்றவர் சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் வச்சிருக்காரு. ஸோ இது மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்ப்போங்க. அண்ட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயமே வந்து ஈஸியாக கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொசு வலையே எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் கொசு வந்துடக்கூடாது அப்படின்னு பால்கனிக்கு ஒரு கொசு வலை, அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு ஒன்று, ஹாலுக்கு ஒன்று, இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வச்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து டெய்லி ரோட்ல தான் வந்து படுத்து தூங்குறாங்க. பெங்களூர் சிட்டியில இவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் நைட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொசுவும் பயங்கரமாக கடிக்கும். சின்ன குழந்தைங்க குடும்பங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ரோட்டில் வாழ்கிறாங்க. ஸோ அப்படி சாலையோரமாக வசிக்கிற அபி அப்படின்றவர் இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. எங்களுக்கு ஒரு கொசு வலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவருக்கும் அண்ட் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிட்டத்தட்ட 3 கொசு வலையை வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நெட்டு பெங்களூரில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து 2 நாள் ஆச்சு. அண்ட் இது வர்றதுக்கு வந்து 1 நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பெங்களூர்ல 1 நாள் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவரு ஷேர் பண்ணிருக்காரு. அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு அந்த நெட்டுக்குள்ள இவரும் போய் படுத்துட்டாரு. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா சார்? எவ்வளவு சூப்பரான கிளைமேட்டு, அங்க மேல பாத்தீங்களா வானம், ஸ்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வராது அப்படின்னு அந்த பையன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கும் அப்படிதாங்க தோணுது. அந்த பையன் பேசும் போது அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் சில பேசிக்கான விஷயங்கள் கூட அவங்க ரொம்ப போராடி வாங்க வேண்டியதா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.